நான் இன்னைக்கு வந்து நெல்லை கார வடை செஞ்சிருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நெல்லை கார வடைக்கு வந்து நான் 2 கப்பு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். இன்னொருக்கு இதுதான் பட்டாணி பருப்பு. அப்புறம் 1/2 கப்பு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 4 வத்தலை இது கூட போட்டு ஊற போட்டு சேர்த்து அரைக்கணும். இப்போ கிரைண்டரில் அரைக்கும்போது இதை ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைக்கும்போது பார்க்கலாம். இப்போ நான் காரை உடக்கி ஊற வச்சுருக்கேன். இந்த வத்தலையும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊறட்டும். ஊர் நம்பரை பார்க்கலாம். இந்த பட்டாணி பருப்பையும் உளுந்தையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை இப்போ கிரைண்டரில் போடுதேன். அதாவது ஒரு 2 கை போல் தண்ணியை தெளித்து அரைக்கணும். அப்புறம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கிடுங்க. ரொம்ப தண்ணியெலாம் விடக்கூடாது. காரம்லாம் உங்கள் தேவைக்கு போட்டுவிடுங்க. நான் 4 வத்தல் போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே உள்ள வத்தல் காரமே இருக்காது. அதனால் காரம்லாம் உங்கள் இதுக்கு போட்டுக்கிடுங்க. வேறு ஏற்கனவே நான் ஒரு 2 பச்சை மிளகாவும் நறுக்கி போட போகிறேன். அதனால் இப்போ நான் ரவை பதத்துக்கு அரைச்சாச்சு. இனிமேல் அரைச்சாச்சு. இதில் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, அப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பு, அதாவது ஒரு 15 சின்ன வெங்காயம் இருக்கும். இப்போ தேவையான அளவு காயப்பொடி, இப்போ இதை அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி பார்க்கலாம். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி கார வடை சுடலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சுட்டுட்டு அடுப்பை மீடியம்லாம் வச்சுக்கிட்டுங்க. இப்போ இப்படி இந்த கையை தண்ணியில் முக்கிக்கிடுங்க. முக்கிக்கிட்டு இப்படி உருட்டு ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது. லேசாக அப்படி உருட்டி போட்டு வந்து அடுப்பம் மீடியம் சைஸில் வச்சு விடுங்க. இது வேகட்டும். இந்த முறை பார்க்கலாம். இந்த மாதிரி பார்க்கலாம்.
இப்போ ரெண்டாவது பேட்ச் போட்டோம் வந்துட்டு இப்போ இதை எடுத்தேன். அதாவது அரைச்ச உடனே சுற்றணும், இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். எல்லாம் சுட்டம் பிறகு பார்க்கலாம்.